ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் மீண்டும் ஃபேமிலி டைம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் தாமே தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை ஆசீர்வதித்து வருகிறார். அநேக குடும்பங்கள் கட்டப்பட வேண்டும், பிரிவினைகள் மாற வேண்டும், உண்மையான புரிந்து கொள்ளுதலும் தெய்வீக அன்பும் வேதாகமம் எதிர்பார்க்கிற குடும்ப தத்துவங்களும் பயன்படுத்தப்பட வேண்டும் என்கிற நோக்கத்தில் இந்த நிகழ்ச்சிகள் வெளியிடப்படுகிறது. கர்த்தர் தொடர்ந்து இவைகளை அநேக குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாய் ஆண்டவர் மாற்றி தருவாராக. இந்த நாளிலே எதிர்பார்ப்புகள் என்பதை குறித்து சில காரியங்களை நான் சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 7 அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து திருச்சபைக்கு திருமணத்தை குறித்து அவர் எழுதின பொழுது மிகவும் தெளிவாக சில காரியங்களை பட்டியலிட்டிருக்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். அவர் 33 வசனத்திலே ஒரு வார்த்தை எப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, விவாகம் பண்ணினவன் தன் மனைவியை எப்படி பிரியப்படுத்தலாம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். திருமணமான பின்பு ஒரு கணவன் மனைவியை எப்படி பிரியப்படுத்தலாம் என்றும் மனைவி கணவனை எப்படி பிரியப்படுத்தலாம் என்றும் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள் என்பதை வேதாகமும் தெளிவாக வலியுறுத்துகிறதை நாம் என்ன செய்கிறோம், நாம் பார்க்கிறோம். என்ன எதிர்பார்ப்புகள் என்பது தெரியாததினால்தான் நிறைய பிரச்சனைகள் வருகிறதை பார்க்கிறோம். பொதுவாக எதிர்பார்ப்புகள் சில நெருக்கடியான சூழ்நிலைகளை உருவாக்குகிறது. இந்த நெருக்கடியான சூழ்நிலைகள் ஒரு ஏமாற்றத்தையும் ஏமாற்றங்கள் சோர்வையும் உண்டாக்குகிறதை பார்க்கிறோம். ஆனால் என்னுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்றி இவள் நடந்து கொள்ளவில்லை என்று சொன்னார். உடனடியாக அந்த மனைவி சொன்னார்கள், இவர் என்ன எதிர்பார்க்காருன்னு எனக்கு தெரியல, தெரியாத பட்சத்தில் எப்படி நான் இவர்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்றபடி நடந்து கொள்ள முடியும் என்று சொன்னார். இது ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். ஒரு கணவன் தன் மனைவி என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்பதையும் ஒரு மனைவி தன் கணவர் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்பதையும் கண்டிப்பாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அதற்காகத்தான் திருமணத்துக்கு முன்பு இன்றைக்கி ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங்ஸ் எல்லாம் கொடுக்கப்படுவதை பார்க்கிறோம். ஓரளவு ஜென்ரலாக சில காரியங்களை நாம் சொன்னாலும் ஒவ்வொரு மனைவியும் ஒவ்வொரு கணவனும் ஸ்பெசிஃபிக்காக அவளுடைய வாழ்க்கை தொடரத்தில் என்ன என்பதை கேட்டு தெரிந்து கொள்வது நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நான் அடிப்படையாக சில காரியங்களை நான் சொல்லுகிறேன். இது எல்லாருக்கும் பொருந்தும், ஒரு சிலருக்கு பொருந்தாமலும் இருக்கலாம். ஆனால் இது ஜென்ரல் ரூல்ஸ். இவைகளை நாம் கண்டிப்பாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இவைகளையும் தாண்டி ஸ்பெசிஃபிக்காக எக்ஸ்க்ளூசிவாக உங்கள் வீடுகளில் என்ன என்பதை நீங்கள் கொஞ்சம் கேட்டு தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக இன்றைக்கு ஒரு கணவனுடைய எதிர்பார்ப்புகள், த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் த ஹஸ்பண்ட்ஸ் என்பதை குறித்த சில காரியங்களை நான் வேகமாக பட்டியலிட விரும்புகிறேன். முதலாவதாக ஒரு கணவர் எதை எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால் ஒரு முழுமையான கீழ்ப்படிதலை ஒரு கணவர் எதிர்பார்க்கிறார். எவ்ரி ஹஸ்பண்ட் எக்ஸ்பெக்ட்ஸ் சப்மிஷன். வேதம் அதை தான் தெளிவாக சொல்லுகிறது, மனைவிகளே உங்கள் புருஷருக்கு கர்த்தருக்குள் நீங்கள் கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லி. இந்த சப்மிஷன் என்கிற வார்த்தை இன்றைக்கு தவறுதலாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நன்றாக கவனிக்க வேண்டும், சப்மிஷன் டசன்ட் மீன் சப்ஆர்டினேஷன். கீழ்ப்படிதல் என்று சொன்னால் அடிமைத்தனம் அல்லது எல்லாவற்றுக்கும் ஒத்துப்போகுதல், அடுத்த லெவலில் இருத்தல் என்பது அர்த்தம் அல்ல. ஆண்டவர் ஆதாமி ஏவாளையும் உருவாக்கும் பொழுது ஒரு சிறு சதவிகிதம் கூட ஏவாளை தரம் தாழ்த்தி அவர் உருவாக்கவில்லை. அவர் ஆணையும் பெண்ணையும் சமமாகத்தான் என்ன செய்தார், படைத்தார். இன்றைக்கு நிறைய பெண் இயக்கங்கள் பெண்களுடைய உரிமைக்காக போராடுவதை பார்க்கிறோம். ஆனால் வேதாகமம் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே சமத்துவத்தை போதித்த ஒரு சரித்திர புஸ்தகம் என்பதை நாம் என்ன செய்துவிடக்கூடாது, மறந்துவிடக்கூடாது. ஆனால் நிர்வாக வசதிக்காக ஒரு தலைவர் இருக்கிறதை போல குடும்பத்திற்கு தலைவன் என்று ஒன்றை ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த தலைமைத்துவத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். ஒரு ஸ்கூல் என்று சொன்னால் ஒரு பிரின்சிபல் இருக்கிறதை போல, ஒரு பேங்க் என்று சொன்னால் ஒரு மேனேஜர், ஒரு டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் என்று வரும்பொழுது ஒரு கலெக்டர். நிறைய அதிகாரிகள் இருக்கலாம், நிறைய டீச்சர்ஸ் இருக்கலாம், நிறைய ஸ்டாஃப் இருக்கலாம். ஆனால் ஃபைனலாக ஒருவர் பொறுப்பு என்று சொல்லுக என்று வருகிற நிலைமையைப் போல குடும்பத்தில் அப்பா அம்மா பிள்ளைகள் என்று நிறைய பேர் இருந்தாலும் அந்த ஃபைனல் டிசிஷன் ஷுட் பி டேக்கன் பை தி ஹஸ்பண்ட். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, மனைவிகளே உங்கள் புருஷருக்கு கர்த்தருக்குள் என்ன செய்யுங்கள், கீழ்ப்படியுங்கள். திரும்ப நான் சொல்ல விரும்புகிறேன், சப்மிஷன் டசன்ட் மீன் சப்ஆர்டினேஷன். யூத கலாச்சாரத்தில் பெண்களை அவர்கள் இரண்டாம் தர குடிமக்களாகத்தான் நடத்தினார்கள். ஜூயிஷ் விமன் வேர் ட்ரீட்டட் அஸ் தி செகண்ட் கிளாஸ் சிட்டிசன்ஸ். பட் பைபிள் டசன்ட் டாக் அபவுட் தட். ஆண்டர் ஒரு நாளும் அதை என்ன செய்கிறதில்லை, சொல்லுகிறதில்லை. ஆதாமும் ஏவாளும் சமம் என்பதை தான் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், சொல்லியிருக்கிறார்.
கீழ்ப்படிதல் என்பதற்காக கருத்து சொல்லக்கூடாது, ஒன்றுமே பேசக்கூடாது, சொன்னதெல்லாம் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அர்த்தம் அல்ல. ஒரு பெண்ணுக்கு, ஒரு மனைவிக்கு கருத்து சொல்வதில் உரிமை உண்டு, விவாதிப்பதற்கு உரிமை உண்டு, பக்குவமாக பேசுவதற்கு உரிமை உண்டு, எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்வதற்கு அவர்களுக்கு உரிமை உண்டு. ஆனால் ஒரு தீர்மானம் என்று வரும்பொழுது குடும்ப நன்மைக்காக கணவருடைய கரத்தில் சில காரியங்களை விட்டு விடுவது அது குடும்பத்திற்கு மிகவும் ஆசீர்வாதமாய் காணப்படும். அதுக்காக பெண்கள் தீர்மானிக்கவே கூடாது, கணவர்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் என்ற அர்த்தத்தில் நான் சொல்லவில்லை. இதை நீங்கள் தவறாக விளங்கிக் கொள்ளக்கூடாது என்பதையும் நான் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் சராசரியாக எல்லா கணவர்களும் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறார்கள், எதிர்பார்க்க. இன்னொரு வார்த்தையில் சொல்ல வேண்டுமென்றால் கணவருடைய தலைமைத்துவத்தை ஏற்படுத்துது. லெட்டிங் த ஹஸ்பண்ட் டு டிசைட் எவ்ரி திங் ஆர் அக்செப்டிங் ஹிஸ் லீடர்ஷிப். என்னுடைய தலைமைத்துவம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது என்ற எண்ணம் ஒரு குடும்பத்தை சரியாக நடத்தி செல்வதற்கு ஒரு கணவனுக்கு உற்சாகத்தை கொடுக்கிறது. ஆகவே மனைவிகளுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நீங்கள் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறபடி உங்கள் கணவர்களுக்கு எல்லா காரியங்களையும் நீங்கள் கீழ்ப்படியும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு கணவர் எதிர்பார்க்கிற ரெண்டாவது காரியம் என்ன? மெச்சி கொள்ளுதலை ஒரு கணவர் எதிர்பார்க்கிறாராம். எவ்ரி ஹஸ்பண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் அட்மிரேஷன். இதில் ஒரு ரெண்டு வார்த்தைகளை நான் பயன்படுத்த விரும்புகிறேன். சைக்கலாஜிக்கலாக பெண்களுக்கு அப்ரிசியேஷனும் ஆண்களுக்கு அட்மிரேஷனும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. மனைவியை பாராட்ட வேண்டும், கணவனை மெச்சிக்கொள்ள வேண்டும். இந்த பாராட்டுதலுக்கும் மெச்சிக்கொள்ளுதலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. நீ செய்தது நன்றாக இருக்குது, சாம்பார் நல்லா இருந்தது, பிரியாணி சூப்பர், இந்த சாரி உனக்கு நன்றாக இருக்கிறது, இதெல்லாம் ஆர்டினரி அப்ரிசியேஷன். இதுதான் ஒரு மனைவி எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் மெச்சிக்கொள்ளுதல் என்பது ஒரு படி மேலே. இதை மாதிரி ஒரு சாப்பாடை நான் உலகத்தில் எங்கேயுமே சாப்பிட்டதில்லை என்று வீட்டில் ஒரு ஹஸ்பண்ட் சொல்கிறாருன்னு சொன்னால் நிறைய மனைவிகள் அதை எமோஷ்னலாக தான் எடுத்துக்கொள்வாங்க. ஒருவேளை கிண்டல் பண்ணுறாரோ, நக்கல் அடிக்கிறாரோ என்கிற டோனில் தான் என்ன செய்கிறாங்க, அவங்க எடுத்துக்கொள்கிறாங்க. அதனால தான் சைக்காலஜி என்ன சொல்கிறது, யூ ஜஸ்ட் அப்ரிஷியேட் யுவர் ஒய்ஃப். இது உனக்கு ரொம்ப இந்த மாடல் உனக்கு ரொம்ப அழகாக இருக்குது, இந்த ஃபுட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது, இதை அழகாக ஹேண்டில் பண்ண, ஒன் வேர்ட் அப்ரிசியேஷன். பட் ஆஃபன் இட் ஷுட் பி, எவ்ரி ஒய்ஃப் ஷுட் பி அப்ரிஷியேட்டட் ஆஃபன். எல்லா மனைவிகளும் அடிக்கடி என்ன செய்யப்பட வேண்டும், பாராட்டப்பட வேண்டும். ஆனால் இங்கே ஒரு கணவருடைய எதிர்பார்ப்பை நான் சொல்லுகிறேன். இந்த அட்மிரேஷன் என்று வரும்பொழுது ஒரு படி தாண்டி, உங்களை மாதிரி யாருமே செய்ய முடியாதுங்க என்று சொல்லுவதுதான் அட்மிரேஷன். இந்த டிராஃபிக்கில் உங்களை மாதிரி இவ்வளவு நிதானமாக பொறுமையாக யாராலையும் வண்டி ஓட்ட முடியாது அப்படின்னு சொல்லி பாருங்கள். அது இன்னொரு ஆசீர்வாதத்தை என்ன செய்கிறது, கொண்டு வருகிறது. இந்த இஷ்யூவை இவ்வளவு சாஃப்டாக ரொம்ப இஷ்யூஸ் அக்ரவேட் ஆகாமல் ரொம்ப அழகாக உங்களை மாதிரி யாருமே ஹேண்டில் பண்ண முடியாதுங்க என்று சொல்லிப்பாங்க. ஒருவர் உங்கள் கணவர் பாஸ்டராக மினிஸ்ட்ரி பண்ணவராக இருந்தால் இந்த டெக்ஸ்ட்டை எடுத்து இவ்வளோ அழகாக வேறு யாராலையும் பேச முடியாதுங்க. தீஸ் ஆர் ஆல் அட்மிரேஷன்ஸ். எவ்ரி ஹஸ்பண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் அட்மிரேஷன். இந்த அட்மையர் பண்ணும் பொழுது சர்வப்பிரகாரமாக ஆண்களுக்கு என்ன வருகிறது என்று சொன்னால், சில உற்சாகத்தை என்ன செய்கிறதா அது கொடுக்கிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே உங்கள் வீடுகளிலே கணவர்களை நீங்கள் மெச்சிக்கொள்ளுங்கள். அப்போ அப்ரிஷியேட் யுவர் ஒய்ஃப், அட்மயர் யுவர் ஹஸ்பண்ட். இன்னொரு வார்த்தை இருக்கிறது, அடோர் யுவர் காட். பாராட்டுதலையும் மெச்சிக்கொள்ளுதலையும் தாண்டி ஒரு வார்த்தை இருக்கிறது, அது கடவுளுக்கு மட்டும் உரியது. நாம் அவர் என்ன செய்ய வேண்டும், எல்லா துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் அவர் ஒருவரே பாத்திரர் என்பதை நாம் அறிந்து அவரை புகழுதல், அடோரேஷன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் வீடுகளிலே கணவர்களை நீங்கள் கொஞ்சம் மெச்சிக்கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாக என்ன செய்வார், உங்கள் கணவன் மனைவிக்கு இடையே இருக்கிற உறவை ஆழமாக பலப்படுத்துவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. கணவர் எதிர்பார்க்கிற ரெண்டாவது காரியம் அட்மிரேஷன். மூன்றாவதாக ஒரு வார்த்தை நான் சொல்ல விரும்புகிறேன். எவ்ரி ஹஸ்பண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் கம்பானியன்ஷிப். தோழமை என்கிற ஒன்றை எல்லா கணவர்களும் எதிர்பார்க்கிறாங்க. ஏவாளை உருவாக்கி ஆதாம் இடத்தில் கொண்டு வந்த பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, அவனுக்கு ஏற்ற துணை, சூட்டபிள் பார்ட்னர். நிறைய வித்தியாசமான மொழிபெயர்ப்பிலே அங்கே சொல்லப்படுறதை பார்க்கலாம். காட் மேட் எ சூட்டபிள் பார்ட்னர் டு ஆடம். இன்னொரு மொழிபெயர்ப்பு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, காட் மேட் ஒன் லைக் ஹிம்செல்ஃப். அவனை போன்ற ஒன்றை ஆண்டவர் உருவாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக்சுவலாக இதுக்கு மூல பாஷையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகளை அப்படியே மொழிபெயர்க்க வேண்டும் என்று சொன்னால், காட் மேட் எ பர்ஃபெக்ட் கம்பானியன் ஃபார் ஆடம். எல்லா விதத்திலும் பொருந்தி போகக்கூடிய ஒரு தோழமையை உருவாக்கினார். ஆதாமுக்கு ஒரு அண்ணனையோ அப்பாவையோ அம்மாவையோ தம்பியோ ஃப்ரெண்டையோ ஆண்டர் உருவாக்கி கொடுக்கவில்லை. காட் மேட் ஏ கம்பானியன். இப்போ ஒய்ஃப் என்கிற ரோல் வரும்பொழுது அது ஒரு கம்பானியன்ஷிப் என்பதை நாம் என்ன செய்துவிடக்கூடாது, மறந்து விடக்கூடாது. யோசிப்பினுடைய வாழ்க்கையை பார்க்குறோம். நீங்கள் 41 அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். அவள் குழந்தை பெற்ற பின்பு யோசிப்பு சொன்ன வார்த்தையும், எனக்கு உண்டான எல்லா குறைவையும் என் தகப்பன் வீட்டையும் மறக்க பண்ணின
ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. யோசேப்பின் மனைவி வெறும் மனைவியாக மாத்திரமல்ல, அதையும் தாண்டி ஒரு நல்ல தோழியாக அந்த யோசேப்புக்கு நினைச்சிருக்க வேண்டும், இருந்திருக்க வேண்டும். ஆகவே தான் தன்னுடைய குறைவுகள், வருத்தங்கள், சிறுவயதில் ஏற்பட்ட காயங்கள் எல்லாவற்றையும் மறக்கிற ஒரு உன்னதமான நிலைமைக்கு யோசேப்பு அங்கே வந்ததை நம்ம நினைச்சுக்கிறோம், பார்க்குறோம். கம்பெனியன்ஷிப் என்று சொன்னால் எப்பொழுதும் கூடவே இருப்பது. இதற்கு முன்பைய நிகழ்ச்சியில் ஒரு முறை நான் அதை சொல்லியிருக்கிறேன். ரீடர் ஜெயஸ் என்கிற ஆங்கில பத்திரிகையிலே பல நாடுகளில் ஆராய்ச்சி பண்ணின வழக்கமாய் பண்ணுகிறது வழக்கம். அது ஒரு முறையிலே ஒரு கேள்வி அவர்கள் கேட்ட பொழுது, உங்களுக்கு தெரிந்த நல்ல காரியங்களை முதலாவது யாரிடத்தில் பகிர்ந்து கொள்கிறீர்கள், வித் ஹூம் யூ ஆர் ஷேரிங் வெரி இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்று கேட்ட பொழுது அங்கே சில புள்ளி விவரங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது. நெதர்லாந்து தேசத்திலே 49%, ஸ்பெயினில் 46%, ஆப்பிரிக்காவில் 45%. இதெல்லாம் டாப் 3 கண்ட்ரிஸ். இவங்க சொல்லியிருக்கிறாங்க, வி ஷேர் த இம்பார்ட்டன்ட் திங்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் நியூஸ் வித் அவர் ஸ்பௌசஸ், எங்கள் மனைவியோடு அல்லது கணவரோடு தான் நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். இந்தியா போன்ற நாடுகள் அந்த லிஸ்ட்டில் என்ன செய்யலை, காணப்படலை. அவங்க கணவன் மனைவியை தாண்டி நண்பர்கள் அல்லது பெற்றோர்கள், அண்ணன்கள், மாமாக்கள் இப்படி தான் பகிர்ந்து கொள்வதாக புள்ளி விவரங்கள் என்ன சொல்லுகிறது சொல்லுகிறது. என்றைக்கு திருமணம் ஆகிறதோ அன்றைக்கு மற்ற எல்லா உறவுகளை விட கணவன் என்கிற உறவு, மனைவி என்கிற உறவு பிரதானமானது என்பதை நம் உள்ளத்தின் ஆழத்திலே பதிக்க வேண்டும். முதல் நாளிலே அதை பதிக்க வேண்டும். ஆகவேதான் வேதம் தெளிவாக சொல்கிறது, இது நிமித்தம் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு, அதன் அர்த்தம் என்னவென்று சொன்னால் கைவிட வேண்டும் என்று சொல்லி அர்த்தம் அர்த்தமல்ல, அதைவிட பிரதானமான உறவு இப்பொழுது வந்திருக்குது என்று சொல்லி. எப்பொழுதும் கணவனோடு நிற்பது, கணவனை பாராட்டுவது, கணவனை புரிந்து கொள்வது, கணவனுக்கு உதவி செய்வது, இதெல்லாம் கம்பெனியன்ஷிப் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கி ஏன் நிறைய குடும்பங்களில் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் வருகிறது கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த இந்த கம்பெனியன்ஷிப் என்கிற கான்செப்ட் எங்கெல்லாம் செயல்படுத்தப்படவில்லையோ, வென்எவர் த கான்செப்ட் ஆஃப் கம்பெனியன்ஷிப் இஸ் நாட் ப்ராக்டிஸ் த டெவில் வில் டெஃபினெட்லி இன்டர்ஃபியர் இன் த ஃபேமிலி ஆர் மேரிட்டல் ரிலேஷன்ஷிப். ஒரு மூன்றாவது மனிதரை அவன் கொண்டு வருவான். அவங்க வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், திருச்சபைகள் இருக்கலாம், பக்கத்து வீட்டு ஆட்களாக இருக்கலாம். ஏன் இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் வருகிறது என்று சொன்னால், இந்த தோழமை என்கிற ஒன்று அந்த வீட்டில் என்ன செய்யப்படவில்லை, இல்லை. அவ இன்றைக்கு குடும்பங்களுக்கு நான் கேட்டுக்கொள்கிற ஒரு காரியம் என்ன சொன்னால், கணவன் மனைவிக்கிடையே இந்த கான்செப்ட் ஆஃப் கம்பேனியன்ஷிப் மஸ்ட் பி ப்ராக்டிஸ்ட். அது கண்டிப்பாக என்ன செய்யப்பட வேண்டும், செயல்படுத்த வேண்டும். எல்லா மனைவிகளும் கணவர்களுக்கு ஏற்ற நல்ல தோழிகளாக இருப்பார் என்று சொன்னால், திருமணத்திற்கு வெளியே போக வேண்டிய ஒரு அவசியம் என்ன செய்கிறதில்லை, வருகிறதில்லை. இந்த கடைசி நாட்களிலே நம் ஞானமாக எச்சரிக்கையாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நான்காவதாக ஒரு கணவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அட்ராக்டிவ் சோர்ஸ். நீதிமொழிகள் 31 அதிகாரத்தில் ஒரு குணஸ்தாலி என ஸ்திரியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. காலமே எழுந்து அவள் செய்கிற வேலைகள், கணவனுக்கு செய்கிற கடமைகள், பிள்ளைகளுக்கு செய்கிற காரியங்கள், சமுதாயத்துக்கு செய்கிறவர்கள், ஏழைகளுக்கு செய்கிறவர்கள், ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் அழகாய் எழுதி வைத்திருக்கிறார். அங்கே ஒரு வார்த்தை நீங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம், அவள் வியாபார கப்பல்களைப் போல் இருக்கிறான். ஷீ இஸ் லைக் எ மெர்ச்சன்ட் ஷிப். எப்பொழுதுமே பிஸியாக இருக்கிறாள், வேலைக்காரர்களை கவனிக்கிறாள், வயலை வாங்குகிறாள். ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற ஒரு பெண்ணை குறித்து அந்த நீதிமொழிகள் 31 அதிகாரம் சொல்கிறது. அவளுக்கு வீட்டிற்கு வெளியே எத்தனை கடமைகள், பொறுப்புகள் இருந்தாலும், வயலை விசாரித்து வாங்குதல், வியாபாரங்களை கவனித்தல், வேலைக்காரர்களுக்கு படி அளத்தல், ரத்தின கம்பெனிகள் உண்டுபடுதல், இதெல்லாம் இருந்தாலும் மனைவி என்கிற ஸ்தானத்தை அவள் ஒரு நாளும் விட்டு கொடுக்கவில்லை என்பதை நாம் அங்கே என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். எல்லாம் கணவர்களும் எதிர்பார்க்குற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், மனைவி ஒரு அட்ராக்டிவ் சோர்ஸாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கணும். எவ்ரி ஹஸ்பண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் தட் தே ஒய்ஃப் ஷுட் பி அட்ராக்டிவ். வயசாகி கொண்டே போனாலும் பிரச்சனை இல்லை. அட்ராக்டிவ் சோர்ஸ் என்பது ஏதோ திருமணமான புதிதில் தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் அல்ல, அது வாழ்க்கையில் கடைசி வரை இருக்க வேண்டிய ஒன்று. ஏன்னு சொன்னால், இந்த கணவன் மனைவி உறவு என்பது இட்ஸ் வெரி யூனிக், தனித்தன்மை வாய்ந்த உறவு. அதில் ஆகவே சாகிறவர் எத்தனை வயது, 70 ஆனாலும் கூட பரவாயில்லை, நீங்கள் உங்கள் கணவருக்கு கண்டிப்பாக எப்படி இருக்க வேண்டும், அட்ராக்டிவாக இருக்க வேண்டும். நீங்களும் உங்கள் வீடும் உங்கள் கணவரை அட்ராக்ட் பண்ணுறதாக இருக்க வேண்டும் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. நிறைய வீடுகள் இன்றைக்கு சுத்தமாக இல்லை. கிறிஸ்தவ வீடுகள் என்ன செய்யக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது. உலகத்தில் பழமொழி சொல்கிறாங்க, கிளென்லினஸ் இஸ் நெக்ஸ்ட் டு காட்லினஸ், சுத்தம் என்பது தெய்வீகத்திற்கு அடுத்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் வீடு எப்படி இருக்கிறது என்பதை வைத்து உங்களுடைய காட்லினஸ் என்ன செஞ்சிடலாம், கொஞ்சம் கண்டுபிடிச்சிடலாம். அக்கா பெரிய பங்களாவாக இருக்கணும், ரொம்ப ஹைஃபையாக இருக்கணும் அவசியம் இல்லை. 10 தான் உங்கள் வீடாகவே இருந்தாலும் பரவாயில்ல, அதில் எல்லா திங்ஸ் ஷுட் பி கெப்ட் இன் ஆர்டர், எல்லாம் கரெக்டாக அந்தந்த இடத்துல வைக்கிறது,
குலைந்து இல்லாமல் இருக்குது, சுத்தமாக இருக்கிறது, பளித்தென்று இருக்குது. அது பெரிய மார்பனேட்ஸோ அல்லது எக்ஸ்பென்சிவ் டைல்ஸோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சாதாரண சிமெண்ட் இதாக கூட இருக்கலாம், ஆனால் துடைத்து பளிச்சென்று என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். துணிகள் அங்கங்கே கிடக்கிற சூழ்நிலைகள் இருக்கக்கூடாது. நம்முடைய வீடுகள் எப்பொழுதுமே சுத்தமாக இருக்கணும். நிறைய வீட்டில் பாருங்கள், திடீரென கெஸ்ட் வந்துட்டால் ரொம்ப கஷ்டம். ஏன்னா பாஸ்டர் நான் நிறைய வீடுகளுக்கு போகும்போது பார்க்குறேன், நம்மளை வாங்கன்னு சொல்லதே உங்களுக்கு தர்ம சங்கடமாக இருக்கும், சொல்லிட்டு வந்திருக்கலாமா பாஸ்டர் அப்படிம்பாங்க. ஏன்னா திடீரென போகுது, ஆட்களுக்கு என்ன தான் இருக்கிறது, கஷ்டமாக இருக்குது. தோச்ச துணி ஒரு பக்கம் கிடைக்கும், டிவி ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கும், கண்ட புக்ஸு வெளியே கிடைக்கும், சோஃபாவில் துணி கீழே இருக்கும், அந்த ஹாலே அலங்குறமாக தூக்கிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடுறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம், அல்லது மொத்தமாக ஒரு பெட்ஷீட்டை தூக்கி எல்லாத்தையும் மூடி விடுகிறது நம்ம என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம். ஆனால் திடீரென கெஸ்ட் வருகிறதுக்காக நம்ம அப்படி செய்கிற பழக்கங்கள் அல்ல. எப்பொழுதுமே நம்முடைய வீடுகள் சுத்தமாக இருக்க வேண்டும். அந்த வீட்டை விட நீங்கள் மிகவும் அட்ராக்டிவாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. இது உளவியல் ரீதியாக ஒரு கணவர் எதிர்பார்க்குற ஒரு காரியங்கள் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், நாம் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். நீங்கள் வேறு மார்க்கத்தில் இருக்கிற பெண்களை பாருங்கள், எவ்வளவு குளிரானாலும் காலையில் எழுந்து குளித்து அங்கே வீட்டை சுத்தம் பண்ணி தெருவை சுத்தம் பண்ணி அங்கே ஒரு கோலம் போட்டு வைத்திருக்கிறதை நம்ம என்ன செய்கிறோம் நான் பார்க்குறோம். நான் அதுக்காக நம்முடைய கிறிஸ்தவ வீடுகளை நான் குறை சொல்லவில்லை. நீங்கள் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்கள், நம்முடைய வீட்டு வாசல் எப்படி இருக்கிறது, நம்முடைய பக்கத்து வீட்டு இருக்கிற நம்முடைய இந்து சகோதரனுடைய வீட்டு வாசல் எப்படி இருக்குது என்பதை கொஞ்சம் என்ன செய்ய வேண்டும், நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எவ்ரி ஹஸ்பண்ட் எக்ஸ்பெக்ட்ஸ் தட் ஹிஸ் ஒய்ஃப் ஷுட் பி அட்ராக்டிவ் டு தம். அடுத்ததாக ஐந்தாவதாக இன்னொரு காரியம் நான் சொல்ல விரும்புகிறேன், கிரெடிபிலிட்டி அல்லது ட்ரஸ்ட்வர்தினஸ், நம்பகத்தன்மை என்பது ஒன்று. எல்லா கணவரும் எதிர்பார்க்கிற, எவ்ரி ஹஸ்பண்ட் எக்ஸ்பெக்ட்ஸ் கிரெடிபிலிட்டி ஃப்ரம் தியர் ஒய்ஃப்ஸ் ஆர் ட்ரஸ்ட்வர்தினஸ் ஃப்ரம் தியர் ஒய்ஃப்ஸ், நம்பகத்தன்மையை எதிர்பார்க்குறாங்க. பண விஷயங்களில், உறவுகளில், சுபாவங்களில் என் மனைவியை நம்பலாம் என்று ஒரு கணவர் என்ன செய்ய வேண்டும், அடித்து சொல்ல வேண்டும். இன்றைக்கு சந்தேகங்கள் நிறைய குடும்பங்களை அழிக்கிற ஒரு காரணம் என்பதை நம் எல்லாருமே ஒத்துக்கொள்கிறோம். ஒரு சின்ன ஸ்பார்க் வந்தால் போதும் அது குடும்பங்கள் என்ன செய்து விடுகிறது, அது காலி செய்து விடுகிறது. கண்ணு மூடிட்டே ஒய்ஃபை நம்பலாம், அதை பண்ணியிருக்க மாட்டான். பண விஷயமாக இருந்தாலும் சரி, சுபாவங்களாக இருந்தாலும் சரி, உறவுகளாக இருந்தாலும் சரி, இந்த நம்பகத்தன்மையை என்ன செய்கிறார்கள், எதிர்பார்க்குறார்கள். பெண்களை குறைத்து சொல்வதற்காக இதை சொல்லவில்லை. எல்லா பெண்களுமே பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க வீடில், ஒர்க்கிங் விமனோ அல்லது ஹவுஸ் ஒய்ஃப்ஸோ சரி, எல்லா பெண்களும் என்ன செஞ்சுருப்பாங்க, ஒரு சின்ன பிளாக் பண்ணி வைத்திருப்பாங்க. அதை அவங்க தவறாக பயன்படுத்த மாட்டாங்க, அதை மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வீட்டுக்கு தான் அதை பயன்படுத்துவாங்க. நெருக்கடியான நேரம் வரும்பொழுது அந்த பிளாக் பண்ணிலாம் என்ன செய்வாங்க, பயன்படுத்துகிறாங்க. சரி, ஒரு சின்ன விஷயம் ஆனாலும் உங்கள் ஹஸ்பண்டுக்கு சொல்லுங்கள். ஏற்கனவே நான் ஒரு எபிசோடில் சொல்லியிருப்பேன், டாக்டர் வில்லியம் என்று சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்டியன் சைக்காலஜிஸ்ட் சொன்ன காரியம், கிரியேட் த பாலிசி ஆஃப் ஜாயிண்ட் அக்ரிமெண்ட். ஒரு அக்ரிமெண்ட் போடுங்க, என் ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் நானும் என் ஒய்ஃபுக்கு தெரியாமல் நானும் எதையும் என்ன செய்கிறதில்லை என்கிற ஒரு அக்ரிமெண்ட் வந்து எல்லா வீட்லேயும் இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. நம்முடைய கிறிஸ்து வீடுகளில் கண்டிப்பாக என்ன செய்யணும், அது இருக்கணும். விசேஷமாக ஒய்ஃப் சென்று வரும்பொழுது ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் ஒரு சின்ன விஷயத்தை கூட நாங்கள் செய்கிறதில்லை. இது வந்து ஆஃபீஸ் விட்டு அல்லது டியூட்டி முடிஞ்சு வரும்போது ரிப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற அர்த்தத்தில் இது சொல்லப்படவில்லை. கணவன் மனைவிக்கிடையே இருக்கிற நெருக்கங்களை அதிகப்படுத்துவதற்காக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, இது சொல்லப்பட்டிருக்குது. அவை தான் ஆண்டவரே சொல்லியிருக்கிறாரு, இது நிமித்தம் தன் தகப்பனையும் தன் தாயும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். இதுவரை அம்மாட்ட ரகசியங்களை பகிர்ந்து கொண்ட கணவர் இப்பொழுது மனைவிட்டு பகிர்ந்து கொள்ள வேண்டும். இதுவரை சம்பாதித்து பணங்களை கொண்டு வந்து அப்பா கையில் கொடுத்த ஆண்டவர் இப்பொழுது ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன செய்ய ஆரம்பிக்க வேண்டும், செலவழிக்க ஆரம்பிக்க வேண்டும். அந்த கிரெடிபிலிட்டி அந்த ஃபேமிலிக்குள்ளே என்ன செய்யப்பட வேண்டும், வர வேண்டும். மனைவி நம்பிக்கைக்குரியவளாய் காணப்படும் பொழுது அந்த குடும்பம் கண்டிப்பாக என்னப்படும், ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கும். ஒரு கணவர் எதிர்பார்க்குற அடுத்த காரியம் என்ன ஒன்று சொன்னால், இஸ் ஃபேமிலி ஷுட் பி ரெஸ்பெக்டட். எவ்ரி ஹஸ்பண்ட் எக்ஸ்பெக்ட்ஸ் தட் இஸ் ஃபேமிலி ஷுட் பி ரெஸ்பெக்டட். தன்னுடைய குடும்பம் கனப்படுத்தப்பட வேண்டும் என்பதை ஒரு கணவர் எதிர்பார்க்குறார். இன்னொரு வார்த்தையில் சொன்னால் காமன்லி அக்செப்டட். நீங்கள் நம்ம கல்ச்சரை கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்பா வர்றதுக்கும் மாமியார் வர்றதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. நான் ஜென்ரலாக சொல்கிறேன், வேடிக்கையாக ஒரு கதை சொல்வார்கள், ஆஃபீஸ் முடிஞ்சு வந்தவுடனே ஹஸ்பண்ட் சொல்கிறாரா, அம்மா வராங்க, நாளைக்கு அம்மாவும் அப்பாவும் வராங்க. நான் ஒய்ஃப் சொன்னாங்களா, ஏன் திடீர்னு வராங்க, இப்போ எக்ஸாம் டைம், பிள்ளைகள் படிக்கணுமே, உங்கள் அம்மா தானே ரொம்ப செல்லம் கொடுப்பாங்க, பிள்ளைகளை படிக்க விட மாட்டாங்க, நிறைய சாக்லேட்ஸு வாங்கிட்டு வருவாங்க, உங்கள் அப்பா ஈவினிங் வாக்கிங் போகிறன்ட்டு பிள்ளைகளை கூப்பிட்டு போயிடுவார், கேட்டதெல்லாம் என்ன செய்வார், வாங்கி கொடுப்பார், அவங்க ரெண்டு பேர் இருந்தாலே அடங்காதுங்க, காலைல 3:30 ஸ்டேஷன் வந்துட்டு 2 மணிலேருந்து கிளம்பிட்டியாட ஃபோன் பண்ணிகிட்டு இருப்பாங்க, நீங்கள் தயவுசெய்து இப்போ வர வேண்டாம், நெக்ஸ்ட் மந்த்ஸ் வர சொல்லுங்கள்
அப்படின்னு சொன்னாராம். உன்னை ஹஸ்பண்ட் சொன்னாரா, நான் இன்னும் பேச முடிக்கல, வர்றது எங்கள் அம்மா அப்பா இல்லை உங்கள் அம்மா அப்பா தான் வராங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இது ஒரு வேடிக்கையாக சொல்லப்பட்டிருந்தாலும் நிறைய வீடுகள் அது நடக்கிறது. ஒரு ஒரு ஒய்ஃப் வந்து தன்னுடைய தம்பி, தன்னுடைய அண்ணன், தன்னுடைய அக்கா, தன்னுடைய மாமா அவங்கள எப்படி விரும்புகிறாங்களோ, நேசிக்கிறாங்களோ, ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ, அதில் ஒரு பாயிண்ட் கூட குறையாமல் ஹஸ்பண்ட்ஸோட வீட்டுக்கு கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த பக்கத்திலிருந்து அவர்கள் மரியாதையை பெற்றுக்கொள்கிறார்கள், குடும்ப உறவு என்னதாக இருக்கிறது, ஆசீர்வாதமாக இருக்கிறது. இன்னொரு காரியம், ஒரு கணவர் என்ன எதிர்பார்க்குறார், எல்லா சைக்கலாஜிக்கலாக எல்லா ஹஸ்பண்ட்ஸுக்கும் ஒரு பர்சனல் வேல்யூன்னு ஒன்று இருக்கும். நீங்கள் பைபிளை பாருங்கள், தாவீது யோனத்தானே, பெண்களின் ஸ்நேகத்தை பார்க்கலும் அவனுடைய ஸ்நேகம் எனக்கு இன்பமாக இருந்தது, தாவீது யோனத்தானை குறித்து சொல்லுகிறார். அந்த அளவுக்கு ஒரு நெருக்கம். இந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து ஹஸ்பண்ட்ஸ் நிறைய பேர் ஆஃப்டர் மேரேஜ் கூட விட மாட்டாங்க. ஒய்ஃப் வந்து கல்ச்சர், ஃபேமிலி, நேட்டிவ் பிளேஸ் எல்லாம் விட்டுட்டு வரும்போது ஃப்ரெண்ட்ஷிப்பையும் மோஸ்ட்லி இழந்துறாங்க. இன்றைக்கி சோஷியல் நெட்ஒர்க் இருக்குது, அதனால் ஒருவேளை அந்த லிங்கில் இருக்கலாம், பட் கடந்த நாட்கள் அப்படி கிடையாது. ஆனால் ஹஸ்பண்ட்ஸ் ஆஃப்டர் மேரேஜ் கூட அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை என்ன செஞ்சுட்டே இருப்பாங்க, மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவர் உட்காந்து கிரிக்கெட் பார்க்கணும்னு நினைப்பார், அல்லது ஃபுட்பால் பார்க்கணும்னு நினைப்பார், அல்லது அவருக்குன்னு சில பிடிச்ச நிகழ்ச்சியில் வைத்திருப்பார். இந்த பர்சனல் வேர்ல்டுக்குள்ளே ஒரு மனைவி நுழைகிறதை ஒரு கணவர் என்ன செய்கிறதில்லை, எதிர்பார்க்கறதில்லை. ரெண்டு பேருக்கும் இடையில ஒன்று இருக்கக்கூடாது, ஆனால் சில நேரங்கள் அந்த பர்சனல் வேர்ல்டு என்ன சொல்லி சொல்ல வருகிறது, சில காரியங்கள் வருகிறது, எக்ஸ்க்ளூசிவாக சில காரியங்கள் இருக்கும். அதை ஒரு மனைவி என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக அவர்கள் என்ன செய்வார்கள், அதில் தலையிடாமல் இருப்பார்கள் என்று சொன்னால் ஆண்டவர் நிச்சயமாக என்ன செய்வார், அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அவருடைய விருப்பம், அவருடைய திட்டங்கள், அவருடைய தரிசனங்கள், இவை எல்லாத்துக்கும் ஒத்துப்போகிற ஒரு மனைவியாக இருக்க வேண்டும். கடைசியாக ஒன்றை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு கணவனுடைய எதிர்பார்ப்பு என்னவென்று சொன்னால் செக்ஷுவல் ஃபுல்ஃபில்மெண்ட். மீடியாவில் ரொம்ப ஓப்பனாக இதை குறித்து நாம் பேச முடியாவிட்டாலும் இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எவ்ரி ஹஸ்பண்ட் எக்ஸ்பெக்ட் செக்ஷுவல் ஃபுல்ஃபில்மெண்ட். நீங்கள் கொஞ்சம் உளவியல் ரீதியாக பார்ப்பீங்கன்னு சொன்னால் ஆண்கள் வந்து பார்வையிலே தூண்டப்படுகிறாங்க. பெண்களுக்கு நான் வரும்பொழுது அது கொஞ்சம் வித்தியாசமாக என்ன செய்கிறது, காணப்படுகிறது. பாலியல் தேவைகள் வீடுகளில் பூர்த்தி செய்யப்படாமல் இருக்கும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகளை குடும்பங்களிலே பிசாசு கொண்டு வருவதை பார்க்குறோம். டாக்டர் ஜான் கிரே என்று சொல்லக்கூடிய கிறிஸ்டியன் சைக்காலஜிஸ்ட் ரொம்ப அழகாக தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார், த வே யூ ட்ரீட் யுவர் ஹஸ்பண்ட் இன் த நைட் வில் ரிஃப்ளெக்ட் இன் த மார்னிங். அதே புத்தகம் தான் இப்படியும் எழுதியிருக்கிறார், த வே யூ ட்ரீட் யுவர் ஒய்ஃப் இன் த மார்னிங் வில் ரிஃப்ளெக்ட் இன் த நைட். இது அப்படியே மாறி மாறி போகுது என்று சொல்லி யோசித்து பாருங்கள், அந்த குடும்பங்கள் அப்படியே பிரிவினைகள் வர ஆரம்பிக்கும். அனுபவங்களையும் சரி, பொதுவாக நாம் கேள்விப்படுகிற காரியங்களையும் சரி, அல்லது நாம் ஆலோசனை கொடுத்த குடும்பங்களின் அடிப்படையிலையும் பார்த்ததிலையும் அடிப்படையிலே நான் சொல்ல விரும்புவது என்ன சொன்னால், எல்லா குடும்பங்களையும் விட நான் சொல்லவில்லை, பெரும்பாலான குடும்பங்களில் இது ஒரு பிரதானமான காரியமாக இருக்கிறது. என்ன இருக்கிறது நம்ம என்ன செய்கிறோம், நாம் பார்க்கிறோம். இந்த பாலியல் உறவுகள் அஸ் ஃபார் அஸ் செக்ஷுவல் கன்சர்ன், மென் ஆர் மோர் ஃபிசிக்கல், வேர் அஸ் விமன் ஆர் சைக்கலாஜிக்கல். பெண்களுக்கு என்று வரும்பொழுது ஒரு ஒரு மனைவியுடைய எதிர்பார்ப்பு என்று வரும்பொழுது நாம் அதை குறித்து கவனிப்போம். ஆனால் ஒரு கணவர் எதிர்பார்க்கிற காரியங்களை ஒரு மனைவி செய்ய வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறார்கள். வேதத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, மனைவி சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல தான் புருஷனுக்கும், புருஷன் சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, மனைவி அதிகாரி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. உலகத்தில் நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்கலாம், ஆனால் இந்த ஆஸ்பெக்ட் என்று வரும்பொழுது ஒரே ஒரு ஆளதை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை தாண்டி வருவது விபச்சார பாவம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. God will never accept the sin of adultery. Adulterers will never inherit the kingdom of God. திரும்ப திரும்ப ஆண்டவர் அதை கடுமையாக சொல்லியிருக்கிறார். விபச்சாரக்காரர்கள் தேவ ராஜ்யத்தை ஒரு நாளும் என்ன செய்கிறதில்லை, சுதந்திரிக்கிறதில்லை. உங்கள் கணவர்கள் வழி விலகி போவதற்கு மனைவிகள் காரணமாக என்ன செய்து விடக்கூடாது, இருந்து விடக்கூடாது. அங்கே வேதத்தில் ஒரே ஒரு எக்ஸம்ஷன்ஸ் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உபவாசத்துக்காக ரெண்டு பேரும் பேசி பிரிந்திருந்தால் ஒழிய என்று ஒன்று குறைந்த 7 அதிகாரத்தில் அப்போ சங்க பவுல் தெளிவாக சொல்லியிருக்கிறார். மற்றபடி பிரிவினைகள், சரீரப்பிரகாரமான பிரிவினைகள் அந்த குடும்பங்களில் வராதபடி என்ன செய்ய வேண்டும், காத்துக்கொள்ள வேண்டும். இது பேசிக்காக அது ஜென்ரலாக இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ். நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து இதுவரை உங்கள் ஹஸ்பண்ட்டை நீங்கள் கேட்கலன்னு சொன்னால், கொஞ்சம் உட்காந்து உங்களுடைய பர்சனலாக நீங்கள் எதிர்பார்க்குற என்னட்டிருந்து நீங்கள் எதிர்பார்க்குற காரியங்கள் என்ன என்று கேட்டு ஒரு லிஸ்ட்டை வாங்கி அதை செய்ய நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்கள். இதுவரை இல்லாத ஒரு சந்தோஷம், ஒரு அன்பு, ஒரு சமாதானம், ஒரு கம்பெனியன்ஷிப் உங்கள் குடும்பங்களை பெருகும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. கர்த்தர்தாமே உங்கள் குடும்பங்கள் என்ன செய்வாராக, ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் த ஒய்ஃப்ஸ், ஒரு மனைவி எதிர்பார்க்குற காரியங்கள் என்பதை குறித்து சில காரியங்களை நான் ப்ராக்டிக்கலாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சி கேட்டவங்க எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக விசேஷமாக நான் ஜெபிக்க விரும்புகிறேன்.
ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற எங்கள் அன்பான சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. குடும்பம் எவ்வளவு பிரதானமானது என்பதை நீர் உணர வைப்பதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா பிரிவினை ஆவிகளையும் நாங்கள் கட்டி ஜெபிக்கிறோம். விசேஷமாக எங்கள் கிறிஸ்தவ குடும்பங்களிலே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற எங்கள் சகோதர சகோதரியுடைய குடும்பங்களிலே பிரிவினைகள் இருக்கும் என்று சொன்னால் இயேசுவின் நாமத்திலே மாறட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிற மாட்டவரே. புரிந்து கொள்ளாத தன்மைகள், அன்பு குறைவுகள், சந்தேகங்கள் இவெல்லாம் மாறட்டும். என் கணவருடைய எதிர்பார்ப்பை நான் நிறைவு செய்வேன் என்று சொல்லி ஒரு மனைவி தீர்மானித்து வர கர்த்தர் உதவி செய்கிறாங்க. இந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்படும் பொழுது சோர்வுகள் வருகிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. குடும்பங்களிலே எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்படாததினால் சோர்வுகளோ வருத்தங்களோ சச்சரவுகளோ பிரிவினைகளோ இருக்கும் என்று சொன்னால் இவையெல்லாம் இயேசுவின் நாமத்தில் என்னோடு கூட மாறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கேட்ட குடும்பங்களிலே ஒரு அற்புதங்கள் நடக்கட்டும், விடுதலைகள் உண்டாகட்டும். தொடர்ந்து அவளை பலப்படுத்துகிறாங்க. எல்லா மகிமையும் ஒருவருக்கே கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க வரும்படி உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் காலை 7:30 முதல் 9:00 வரை ஆங்கிலம் தமிழ் பைலிங்குவல் சர்வீஸ் நடைபெறும். 9:30 முதல் 11:30 வரை தமிழ் ஆராதனை நடைபெறும். 5 மாலை 5 முதல் 6:30 வரை